வெல்கம் டு சேலஞ்ச் டெக். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு. இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு, அதனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுலயே சிவப்பு கவுனி அரிசி கஞ்சியும் இருக்கு, அதை விட இது ரொம்ப. இதை கழுகிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில சேர்த்து கரகரப்பா, இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம கரகரப்பா அரைச்சுக்கணும். இத குக்கர்ல சேர்த்துக்கலாம், இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க 1 டம்ளர் அரிசி போட்டீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊத்தணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இனி மூடிய போட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். நாலு விசில் வந்துருச்சு, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் அடங்கி இருக்கும், நம்ம எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தயார். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது, அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.